person in forecast, please do follow Indian Meteorological Department for your official forecast. இன்றைய வானிலை அறிக்கை 2021 ஜனவரி 27ஆம் தேதி எப்படி இருக்கும் நேற்றைய வீடியோ இந்த பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த டீட்டெயில்ஸு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இங்கேருந்து அந்த அப்பர் ஏர் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் கொஞ்சம் மூவ் ஆகி இப்போது எக்ஸாக்டாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு சவுத் ஈஸ்டில் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்லைஸ் ஸ்டார்டட் மூவிங் இந்த இதில் மூவ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப வீக்கான விஸ்டலைஸாக தான் இருக்குது. ஸோ இந்த க்ளவுட் மாஸ் வந்து இங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு. சம் பேர் இன்றைக்கி மழை சான்சஸ் தூத்துக்குடி கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் இருக்கும். அண்டு பாண்டிச்சேரி இந்த தெற்கு கடலோ தெற்கு டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்னமே நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய நாட்கள் மழை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பகுதிகளில். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை. டெம்பரேச்சர் பொறுத்தவரையிலும் சென்னை மேக்ஸிமம் 31 to 32 degrees, மினிமம் 23 to 21 degrees வில் ஃபாலோ. பெங்களூர் மேக்ஸிமம் 27, மினிமம் 16. மதுரை 33, மினிமம் 21 degrees, 20 degrees வரலையும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இன்றைய வானிலை அறிக்கை. இதில் நீங்கள் செயற்கை போல் புகைப்படத்தை பார்க்கலாம். க்ளவுட் பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மூவிங்கில் இருக்குது. ஸோ அந்த அப்புறம் சர்க்குலேஷன் இங்கே நீங்கள் பார்த்தீங்க, அதோடைய க்ளவுட் மாஸ் மூவ்மெண்ட் இதில் இருக்குது. இதுதான் இன்றைய இருந்தது. ஸோ மழை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ராமநாதபுரம் மாவட்டங்களையும் தூத்துக்குடியுடைய சில பகுதிகளிலையும் பாண்டிச்சேரி கடலோர மாவட்டங்கள் தெற்கு டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்கும். உதகமண்டலம் மழை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணூர் ரீஜியனில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை. மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இமீடியட்டாக என் சேனலில் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் அப்டேட்டட்